ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். அது என்ன பாட்டு? ஹலோ, ஹாய், வணக்கம். நான் உங்கள் திருச்சி சாரா பேசுகிறேன். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்க? என்ன பண்ணுறீங்க? நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். போங்கடா, வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அப்பா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. வாழ்க்கை இந்த உலகத்தில் இருந்து பிறந்து என்னடா வித்தியாசம், உள்ளடா எல்லாமே வாழ்க்கை எடுத்து போச்சுடா. போடாங்க. ஹலோ, ஹாய் டி பெரியம்மா, ஹாய்டா தம்பி பயலே, ஹாய் அக்கா, ஹாய் அக்கா, ஹாய் ஹாய் மேடம், ஹலோ, சொல்லுங்க அரவிந்த் தேனி, வாங்க 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 வாங்க. அக்கா என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட அருண் குட்டிமா சாப்பிட்டப்பா. நானானா நானானா நானா பிலால், வாங்க வாங்க போடி. இப்போல கிளாமர் கம்மியாக ஆயிடுச்சு. ஒய் இப்போலாம் கிளாமருக்கெலாம் வழி இல்லைப்பா. என்னத்தை நான் கிளாமர் காட்டினேன்? நீங்கள் பார்க்குற கண்ணு தான் கிளாமரு. நான் காட்டவே கிடையாது ஒரு நாளும் கிளாமரு. சரியா, என்ன போய் கிளாமரு? கிளாமராக இருந்து என்ன புடுங்க போகிறோம் நம்ம? ஆ சொல்லு, கிளாமராக இருந்து என்ன புடுங்க போகிறோம்? அது என்னத்துக்கு கிளாமர் நமக்கு தேவையா? காட்டில் சாணி பொறுக்கிட்டாலே தான் விரவு பொறுக்கிட்டாலே தான் நாய்க்கு கிளாமர் தேவையா? ஆ எதுக்கு தேவையான்னு கேட்குறேன் நான். டிஷர்ட் நல்லா இல்லை. ஆமாப்பா, தென்றல் வந்து, ஓ விஜய் முருகன், எஸ் 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 எஸ், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில. ஆமா ஆமா, ராஜா சின்னா, கண்டிப்பா கண்டிப்பா அந்த அதே பாட்டு தாங்க, அதே பாட்டு தான், அதே பாட்டு தான். ஹலோ மேடம், போடி போடி முடையா, போடி முண்டை அப்படின்னு சொல்றதுக்கு போடி முடையங்கிறியா நீ? உங்களெல்லாம் திருத்த முடியாதரா. அப்போது செய்யலாமா? எப்போது செய்யலாமா? தம்பிங்களா, ஐ லவ் யூக்கா, லவ் யூ, லவ் யூ, லவ் யூப்பா. ஷாலினி குட்டி லவ் யூப்பா. சாப்பிட்டாச்சு? சாப்பிட்டேன் மதிதீன். மேடம் சொல்லுங்கள், அரவிந்த் தேனி வாங்க. இங்கே இருக்கீங்க அக்கா? நான் கொஞ்சம் வெளியூரில் இருக்கேன்ப்பா, டென்ஷன் ஆகாதீங்க ஆண்டி. ஓகே ஓகேடா, தென்றல் வந்து கண்டிப்பாக. ஜானு ஜானவி, ஆய் ஜானு ஜானவி, வாமா வாடி. இன்னும் தங்கப்புள்ள வாடி. சூப்பர் அக்கா. ஹாய் சிஸ்டர். ஹாய் மானு. ஆ ஹாய் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டம்மா. சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டேன் தேவா. ஆ வந்து படு, வந்து படு. லிங்கம் தேவர், லிங்கம் தேவர் எங்கப்பா? அடைய சாதனா, அடியே சாதனா, அடியே சாதனா உன்னனா. ஹாய் அக்கா என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹாய் 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 அக்கா. ஹாய், டிஷர்ட் நல்லா இல்லை, வேற மாற்று. வேற நான் என்னத்த மாத்து? வேறெல்லாம் இல்லைடா தம்பி. விட்றா, நைட்டில் ஆடுறா பார்க்குறா. பிக்பாஸ் போகலையா? இல்லை தங்கம், நான் பிக்பாஸ் போகல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். என்ன சாப்பிட்டேன்? நான் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டேன். சாப்பிட்டாச்சக்கா? சாப்பிட்டேன். அவ ஐட்டம் 500 குடு வந்துருவா. மலர் மன்னன், மலர் மன்னன் என்ன சொன்ன தம்பி? அப்படியாப்பா, உங்கள் அக்கா உங்கள் அம்மாலாம் எவ்வளோ? ஜஸ்ட் ஒரு 50 ரூபீஸ் வருவாங்களா? ஆ ஏன் தம்பி, நீங்களாம் சோறு தான் திங்கிறியா இல்லை சோத்தை விட்டு ஏதாவது பிய திங்கிறியாப்பா நீங்களாம்? ஆ இல்லை, நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். சோறு தான் திங்கிறியா இல்லை சோத்தை விட்டு ஏதாவது லத்திய திங்கிறியா நீ? ஆ ஏடா வாய் பூசாமல் என்னென்னமோ நோனி நோனி கத்திரிக்காய் கொம்மா கொம்மா கத்திரிக்கா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்டா அறிவு கட்டவனே? ஏண்டா எடுபட்டவனே? ஏண்டா எருவு மாட்டுக்கு பிறந்ததே? ஏ அலிசாதி, மூஞ்சி முவரே பாரு நல்லா. தப்பு தப்பாக பேசாதீங்களா, பிஞ்சு பேர் உங்களுக்கு மரியாதை அவ்வளோதான். தப்பாக காமான்னு போறே, உனக்கெல்லாம் கையெல்லாம் குஷ்டம் பிடிக்காது. கையெல்லாம் குஷ்டம் பிடிக்குமா பிடிக்காதா? உங்களுக்கெல்லாம் கேடு வர, கேடு காலி கழி காலியாகி கொண்டு போ. உங்களுக்கெல்லாம் கழிச்ச வந்து தூக்கிட்டு போவ எடுப்பட்டவனே. அவன் முவரே பாரு முவரை. ஏன்னா நீங்களாம் ஏன்டா நீங்களாம் தீயில இருந்த முவரை நீலாம் ஏன்டா இப்படி இருக்க? ஏன்டா எடுப்பட்ட சிரிக்குமாவனே? ஏன்னா தப்பு தப்பாக பேசாதுன்னா எத்தனை தடவை உங்களெல்லாம் வான் பண்ணுறது? எத்தனை தடவை திட்டுறது? ஏன்னா அடுத்த வீட்டு பொண்டாட்டி, அடுத்த என் பொண்டாட்டி, அடுத்த வீட்டு எவ்வளாவது ஆயப்பன் பெத்து போட்டிருப்பா. எதாக இருந்தாலும் வந்து நீ வந்து
என்னோட சொல்லி உட்காந்துருப்பியா? அடுத்தவளை அப்புறம் ஈஸியாக பேர் பட்டம் புகழ் எல்லாம் கட்டி விட்டு போறீங்க. அதான்டா கேட்குறேன், இப்போவும் சொல்கிறேன், சோறு திங்கிறீங்களா? பேட் கமான் போடுறவன நான் எரும மாட்டுக்கு பிறந்ததே, இல்லை சோத்தை விட்டு பிய திங்கிறீங்களாடா நீங்களாம்? தப்பா கமான் போடுறாத போடாதரா, மனசு வலிக்குது, மனசு இல்லைடா உடம்பே வலிக்குதுரா, ஏன்டா ஏடுபட்ட சிரிக்குமா உனங்களா நீங்களா? உங்களுக்குலாம் ஒரு கொள்ளை வந்து தூக்கிட்டு போக மாட்டேங்குது, ஒரு காலி கழிச்சு வந்து தூக்கிட்டு போக மாட்டேங்குது. எத்தனை பேர் நல்ல கமாண்ட் போடுறாங்க? எத்தனை பேர் நல்ல கமாண்ட் போடுறாங்க? அவங்களாம் சோத்து தண்டா சாப்பிட்றாங்க, உன்ன மாதிரி ஏதாவது குடிக்கிறாங்களாடா? அதெல்லாம் நல்ல வயித்தில் பிறந்தது, அவங்களாம் வந்து நல்ல அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க, அதனால அவங்களாம் நல்ல கமாண்ட் போடுறாங்க. நீயெல்லாம் நான் கேடு கட்டவனை, கேடு கட்டவனை அழிஞ்சு போவேன், நாசமாக போ, உன்னையெல்லாம் நான் என்னத்தை வச்சு நான் உன்னை கிழிக்கிறதுன்னு எனக்கு தெரிலடா. நீ போயிருங்கடா போயிருங்கடா, என்னை திட்டாதரா, போடா. நல்லா திட்டுமா? ஆமாடா தம்பி, பரமசிவான் பரமசிவன். ஆமாம், என்ன நான் சொல்கிறது கேட்குறீங்க? என்ன இல்லை, ஒரு அளவு இல்லை திட்டுறதுக்கு. ஏன் வாய வாய பிடுங்குறானுங்க? எதுக்கு பிடுங்குறானுங்க? பரதேசி அக்கா உங்களுக்கு மேலே தெரியுது, ட்ரெஸ் மாற்றுங்க ப்ளீஸ். அக்கா மேலே தெரியுது எங்கப்பா? நான் தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, என்னால் இப்போ ட்ரெஸ்ஸு கூட மாற்ற முடியாதுப்பா. அக்கா டிஷர்ட் தானடா தங்க போட்டிருக்கேன். தப்பாக போடுற கமெண்ட்ஸ் படிக்கிறீங்க, ஏன் கமெண்ட்ஸ் படிக்கிறீங்களா தம்பி? இல்லை சாமி, எல்லா கமெண்ட்ஸ் தான் படிச்சிட்ருக்கேன், நான் திட்டுற நேரத்தில் எல்லா கமெண்ட்ஸ் போயிட்டு தங்குவோம். நீங்கள் எதுக்கு லைவ் போடுறீங்க சொல்லுங்க ஆண்டி. நான் உங்கள் கூடலாம் பேசணுங்கிறதுக்காக தான் லைவ் போடுறேன்ப்பா தம்பி. ஹாய் அக்கா, தனுஷ் லவ் யூ சொல்லுங்கள். ஹாய் தனுஷ், எப்படி இருக்கா? லவ் யூப்பா. நீ பல பேர் எங்கடா கார்த்தி? அப்படியா தம்பி? அப்போ நீ எப்படி பிறந்துட்ட? போய் உங்கள் அம்மாட்ட போய் கேட்குறியா? என்னப்பா கேளுப்பா, நீயெல்லாம் செத்துடுறா முறந்த குடிச்சிட்டு, ஏன்டா நீயெல்லாம் உயிரோடு இருக்க? என்கிட்ட வராதரா, பொம்பளைகிட்ட வர சீப்பா, பொம்பளைகிட்ட வராத. பொம்பளை வயிற்றுல வாயில் உளுந்தினாவே நீ நாசமாக போயிடும், உனக்குலாம் அடிபட்டு போகிற இடத்துல போகிற வர இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவோடா. பொறுக்கி நாய போடா, ரொம்ப ஆட்டாதுங்கடா பிடுக்கு பிடுக்குன்னு. ஆ ஆ, ஜிமிக்கி அழகாக இருக்கு அக்கா, தேங்க்யூப்பா. ஹாய் அக்கா வல்லரசு, வாப்பா வல்லரசு. சூப்பர் அக்கா, சூப்பர் சூர்யா. ஓகே, ஹே என்னாச்சு? இல்லை மாரியப்பன், சும்மா அவனுங்களுக்கு தின்னுபிட்டு முணு முணுங்குதா அவனுங்களுக்கு? அப்படியே நண்டு கொளுத்தா வலையில் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நண்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொளுத்து போய் அலையுது போகிற, அதனால தான் வலையில் இல்லாமல் இங்கே வந்து எனக்கு வந்து கமாடை. ஏன்னா மல்லாக்க படுத்துக்கிட்டு 10:30 to 9:30 மல்லாக்க படுத்துக்கிட்டு என் லைவ் பார்க்குறீல்ல நீ அப்படி தாண்டா இருக்கேன். ஒழுங்காக உட்காந்து நீ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கமெண்ட்ஸ் வரும். நீலாம் பாரு ஏடுபட்ட சிரிக்குமான, நீலாம் உன்னையெல்லாம் என்னால அகர் ஃபேவரட் ஐடி மோர் திவ்யா. வாங்க திவ்யா. அக்கா ஹாய் சொல்லுங்க. ஹாய், எனக்கு தனலட்சுமி மட்டும் பிக் பாஸ் போயிட்டாங்க, நீங்கள் ஏன் போகலை? அது என்னமோ தெரிலடா தம்பி, எல்லாரும் போயிட்டாங்க தம்பி, போகட்டும் தம்பி. நமக்கு வந்து அது என்ன சொல்கிறது, நமக்கு வந்து எப்போ ஆடிஷன் வைக்கிறாங்க, என்ன தகவல் ஏதுன்னு எனக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லை தம்பி. நான் வந்து அக்காவாக வந்து நான் என்னால் என்ன முடியுதோ அதை மட்டும்தான் தம்பி பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு உதவி பண்ணுறதுக்கெலாம் ஆளெல்லாம் கிடையாது, எல்லாம் கரெக்டான நேரத்தில் ஃபாலோ பண்ணி கரெக்டான நேரத்தில் எல்லாருமே போகிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம்தான், எல்லாம் இந்த மீடியாக்குள்ள இருக்கவங்க போகிறாங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷம்தான். பட் நான் ஏன் போகலை அப்படின்னா, எனக்கு சரியான ஒரு கோஆப்ரேட் இல்லை, எனக்கு வந்து ஆள் கிடையாது, என்னை வச்சு வழி நடத்துறதுலாம் ஆள் கிடையாது, என்னை எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் நான் ஒரு ஆளாக இருந்து நான் காட்டுவாக்களை கத்திட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை. சரி, நம்ம எப்படியோ நம்மளோட வாழ்க்கை நல்லா போகுதா, அதோட மூடிக்கிட்டு நம்ம இருந்துக்க வேண்டியதான். நம்ம அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னா ஒன்றும் இல்லை, ஆகணும்னு ஆசை மனசில் இருக்குது, பட் இருந்தாலும் ஆக முடியலையே அப்படிங்கிறதுனால நம்மளோட லைஃப்பை பார்த்துட்டு ஸ்லோலியாக நம்ம போயிட வேண்டியதான் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சாதனா என்ன கேட்ட கொள்ளறியா தெரிலையே தம்பி, உனக்கு வேற வேலை எதுவும் இல்லையா? இல்லைங்க ராஜா, உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசிட்டு ஐயோ ராஜா வந்திருப்பாரு, ராஜா கிட்ட நம்ம வந்து பேசணும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போகணும். சே, மை நேம் லாவணி அக்கா. ஹாய் லாவணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேடாமா அக்கா. ஃபஸ்ட்டு டீச்சர் சூப்பர், தேங்க்யூடா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போவீங்க. தேங்க்யூ மீனம்பட்டி, பேர் மறந்துடுச்சு, பேர் போயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிவராஜ் அக்கா, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ. ஹாய் அக்கா, ஐ எம் பிரவீன். ஹாய் சொல்லுங்க. ஆடிஷன் இல்லையக்கா, நீங்கள் நல்லதுக்கு குரல் கொடுங்க, உங்கள் பிக் பாஸ்க்கு கூப்பிடுவோம். கண்டிப்பாக துர்கா, நான் நல்லது கட்டது எல்லாத்துக்கும் தான் குரல் கொடுக்குறேன். எனக்கு பிள்ளைங்க இருக்குன்னு நான் வந்து பிக் பாஸ் போய் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்பப்பா
நம்ம ஆம்பளை பையில பெற்று வச்சுருந்தோம்னா நம்ம தைரியமாக இருக்கலாம். நம்ம வந்து பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சுருக்கோம், நம்ம வாய் நம்ம நல்லதே சொன்னாலும் வந்து கெட்டதில் வந்து தான் முடியுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. எல்லோரும் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து ஓகே நீ தைரியமாக பண்ணு செய் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கவே, நான் கண்டிப்பாக நான் தைரியமாக நான் குரல் கொடுக்க நான் நான் வந்து ரெடியாக இருப்பேன். இப்போவும் எதுவும் கெட்டு போகிறத நான் சில விஷயங்களுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா போகுது, என்ன நம்ம பிள்ளைங்க நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்குது, ஃப்யூச்சருக்கு நம்ம ஃப்யூச்சர் போயிடுச்சு அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களோட ஃப்யூச்சர் இருக்குல்ல, அதனால் மட்டும்தான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா நான் எதுனாலையும் நான் பார்க்கவே மாட்டேன். நான் நாங்களாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே மீடியாவுக்குள்ள வர்றவ, பல்லு போன வயசில் மீடியாக்குள்ள வந்தால் என்ன இருக்கு இங்கே? எனிவே பேப்பர் அண்ட் எனிவே பேப்பர் அப்படியா? ஹலோ, உன்னால் கேசவன் கேஎஸ் உன்னால் பல மாப்பா என்னது ஏண்டா நீ வந்து கெட்டவர்த்தான்ற பேசுகிற தம்பி, கெட்டாவத்த பேசுகிறோம், உன் வாயில் புத்து புறப்படும் போடா இண்டியா கிடைக்கிங்களா அக்கா செட்டியார் அக்கா. லிமிட்டு தாண்டி போகிறீங்க என்ன சாமி, எனக்கு புரியல. சாய் கண்ணன் நம்ம எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சாய் கண்ணன். ஒன்றுமே இல்லையே. ஹாய் குட் நைட் சார். ஹாய் 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 ஹாய். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் வேறு லெவல். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கோபிநாத். எங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் அக்கா. சொல்லுங்கள் மப்பு தாதி இல்லை முப்பூதாதியா முப்புதாதியா முப்புதாதியா என்னமோ இருக்குது தெரில. அக்கா மை நேம் மானு கேரளா. ஹாய் மனு எப்படி இருக்க? ஹாய் 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 தேங்க்யூ ஸோ மச். வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே 50 ஸ்டார் 99 ஸ்டார் 75 ஸ்டார் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்துருக்கேன் சரவணன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து எனக்கு வந்து 99 ஸ்டார் வந்து எனக்கு அமைச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ டு ஆல் பீப்புள். எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே எனக்கு ஸ்டார் அனுப்பின எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து எல்லோரும் இத்தனை பேர் பார்க்குறீங்க, இவ்வளோ பேரை வந்து எனக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்டார்ஸ் வந்து எனக்கு வந்து கொடுங்க, தயவுசெய்து கொடுங்க. அக்கா சொல்லுங்கள் அக்கா நீங்கள் என் கமெண்ட்ஸ் படிக்காரு தங்கமே, உன் கமெண்ட்ஸ் படிக்காமல் எங்கடி போகிறேன் தங்கமே. ஹாய் அக்கா. ஹாய் 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 மை நேம் இஸ் முகேஷ். அப்படியாப்பா வாங்க. நீங்கள் முன்னிருந்த எல்லாரும் தடுக்க முடியாது, கீப் டூயிங். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ணு துர்கா அன்பு. துர்கா அன்பு நீ ஆனா பெண்ணான்னு வந்து எனக்கு வந்து தெரியல தங்கமே, துர்கா அன்புன்னு சொல்லிட்டு உங்களோட ஐடி. ஸோ ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. கால்மி சாதனா யாருப்பா? ஆனந்த் ராஜா. தம்பி கால்மி பண்ணால் எப்படி தம்பி திடீர்னு உங்களுக்கு நான் கால் பண்ண முடியுமா? ஆ தாமரை செல்வம் வாங்க. ஓய் கருப்பசாமி வாங்க. ராஜேந்திரன் ராஜேந்திரன் ஹாய் சாதனா. ஐ எம் ராஜேந்திரன். கேரளா எப்போ வருவீங்க? கண்டிப்பாக நான் கேரளா கண்டிப்பாக வரும். நான் கேரளாவே வந்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து நான் கேரளாவை பார்க்க கண்டிப்பாக வரும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், நம்பர் கொடுங்க. அப்படியா அப்படியா பௌதம். சரிப்பா பார்க்கலாம். நீங்கள் மெயில் பண்ணுங்கள் santanas37@gmail.com. ஒரு நைட்டுக்கு எவ்வளோ? யார் வி பிரபா? பிரபா தம்பி மூஞ்சியை காட்டிப்பா, மூஞ்சி தெரிலையே. ஏன்னா அம்புட்டு பெரிய ஆளா நீ? ஹாய் சாதனாக்கா. ஹாய்டா. ஸ்டார் கொடுத்தா எனக்கு என்ன லாபம்? ஆண்டனி மனு ஸ்டார் நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு அப்புறம் தெரியும் லாபம். சாப்பிட்டீங்களாக்கா? சாப்பிட்டா சாப்பிட்டா அக்கா. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூம்மா தேங்க்யூ ஸோ மச்மா லவ்யூம்மா. நீங்கள் பிக்பாஸ் போகலை? இல்லை சாமி போகலை. அல்வின்ஸ் என்னை கூப்பிடல, நான் போகலை. எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஆடிஷன் நடந்ததே எனக்கு தெரியல, இல்லைனா நான் ஆடிஷன்லையாவது நான் போய் கலந்துருப்பேன். இல்லைக்கா உங்களை ரொம்ப மதிக்கிறேன். ஸோ வீடியோ போடும்போடுமெல்லாம் பார்த்து போடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக தம்பி கண்டிப்பாக. இப்போது சுமார் 3 மாதமாகவே என்னோடய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும். பார்த்துட்டே வாங்க. என்ன கோவத்துக்கு ஆளாக்குனா மட்டும்தான் ஏதாவது 1-2 வார்த்தை வாயில் வரும், இல்லை அதுக்கப்புறம் கூட அது கூட இது வராது. சாதனா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியம் தான் தம்பி படிச்சிருக்கேன். நீங்கள் இலங்கை வரணும், கண்டிப்பாக இலங்கை வரப்பா ஆண்டி உங்களுக்கு. தம்பி சொல்லுங்கள். ஹுரி ஹரிகரனா? தம்பி நீங்கள் ரொம்ப சின்ன பையன், ஆனால் இவ்வளோ அழகாக வந்து இவ்வளோ மோசமாக வந்து நீ வந்து கமெண்ட் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பாகும் தம்பி. சின்ன பசங்கள்லாம் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். ஆனால் கெட்டு சீரழிச்சு கிடக்குறீங்க நீங்களாம். தயவுசெய்து வந்து நான் சொல்கிறேன், சின்ன சின்ன பசங்களாம் அசிங்கமாக பேசுகிற நிப்பாடுனா உன் அம்மா ஸ்தானத்தில் இருக்கேன் நான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் அம்மா வயசு, உன் அம்மாவை நீ இப்படி தான் நீ பேசுவேனா நீ பேசிக்க, அதுங்க கொம்மாவுக்கே போட்டோம்.
உங்கள் முன்னேற்றத்துக்கு. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லோயஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூம்மா. நீங்கள் சக்ஸஸ் ஆகும்போது என்ன யோசிச்சு, நான் பொண்ணு தான், நான் துர்கா. அப்படியா துர்கா சாமி? சரிடி, என்னை பெத்தாரு இன்னும் தங்கம். ஹாய் சென்னை, என்ன நடந்தாலும் நீங்கள் லைவ் போடுங்க அக்கா. ஐ வில் சப்போர்ட் யூ. பிரவீன், பிரவீன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூடா. உங்களோட சப்போர்ட் இருந்தாவே போதுண்டா எனக்கு. மக்களோட சப்போர்ட் எனக்கு எனக்கு இருந்தாலும் நான் எப்படி வேணாலும் நான் வந்துடுவேன், முன்னேறி வந்துடுவேன். ஏன்னா இது வரைக்குமே நான் வந்து ஒரு மக்களோட ஆதரவில் தான் இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ஆதி, 50 ஸ்டார்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க ஆதி. ரொம்ப நன்றி ஆதி, ரொம்ப நன்றிம்மா. வச்சி விமல், சாப்பிட்டியாக்கா? சாப்பிட்டண்டி தங்கம். சாதனா, நீங்கள் 8th படித்த மாதிரி இல்லை. ஐயோ, நான் 8ஆம் கிளாஸ் தான்டா தம்பி, 8ஆம் கிளாஸ் தான். ராயல் ரஞ்சித்து 50 ஸ்டார்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. லவ் யூ ராயல் ரஞ்சித்து. நான் வந்து அக்கா என்ன, நான் தான் சொல்கிறேன்ல தம்பி, அக்கா 8th. ஆமாம் சாமி, நான் அப்போ ஒன்றும் பச்சை தமிழ் மீடியம் நான் படித்தது அப்போ அந்த காலத்தில். 8th தான், 8th படித்தேன் நான். 8th நான் வெயில், நான் ஆஃப் இயர்லி எக்ஸாம், அது என்ன அரையாண்டு தேர்வு தான் நான் எழுதினேன். முலாண்டு தேர்வுலாம் நான் எழுதலை. ஏன்னு கேட்டினா, நான் 8th ஃபஸ்ட்டில் நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். அப்புறம் நான் இப்போ எங்கள் வீட்டில் 3 குழந்தைங்க, 3 பொண்ணுங்க, நான் தான் ஃபஸ்ட்டு. எனக்கு கீழே 2 பேர். கோபிநாத், 50 ஸ்டார்ஸ், ரொம்ப நன்றி கோபிநாத், லவ் யூப்பா. அதனால் வந்து ஒரு 4-5 மாதம் நான் ஏஜ் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தப்பா. வீட்டில் இருந்துட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் ரொம்ப பஞ்சம், ரொம்ப பஞ்சமாக போயிடுச்சு. ரொம்ப நான் சாப்பாட்டுக்கே வந்து நாங்களாம் வழியே இல்லைப்பா. எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அம்மாலாம் நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஆனால் இப்போ எங்கெல்லாம் எங்கள் அம்மாலாம் இல்லை. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேன், 8th முடிச்சு 1 மாதம் கழித்து. அதான் நான் ஃபெயிலாக போயிட்டேனே, எங்கே நான் போனேன், போகலையே. அதான் அப்போலாம் ஒரு 13-14 வயசு இருக்குமா, அவ்வளோதான். 14 வயசுலலாம் மேரேஜ் எனக்கு ஆயிடுச்சு, கல்யாணம், டும் 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 கல்யாணம். 17 வயசில், 16ல, எஸ் 16ல ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தை பால் குடிச்சுன்னே இருக்கும், அப்புறமேட்டுக்கு இன்னொரு குழந்தை. 16, 17, 18 வயசில் ஃபேமிலி பிளானிங்கே பண்ணிட்டாங்க எனக்கு. அதனால் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பேன். அதெல்லாம் என்ன போனால், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதான் இதை இப்போ நினச்சி என்ன பண்ணுறது, வாழ்க்கை வந்து ஒரு வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே பொழைச்சிக்கிட்டா தான். இல்லைன்னா இல்லை, ஒன்றும் கிடையாது தம்பி. யாராக இருந்தாலும் சொல்கிறேன், படிப்பை மட்டும் நீங்கள் வந்து சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருந்தும், படித்து பட்டதாரியாக இருந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை வீட்டில் ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா, தயவு செய்து வேலைக்காக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த உலகத்தில் வேலையும் காசு பணம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா யாராலையும் வாழவே முடியாது. தயவுசெய்து யாரும் என்ன படிக்கிறீங்களோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நல்லபடி போச்சுரா. என்னமோ ஆடுது. என்னாச்சு திடீர்னு வாஷிங் மிஷின் சத்தம் போடுது? எனக்கெல்லாம் தெரியாது, நான் வாஷிங் மிஷின்ல துவைச்சது இல்லை துணி. எனக்கு கொலையே ஆடி போயிடுச்சு. வாஷிங் மிஷின் என்ன இப்படி ஆடுது, திடீர்னு சத்தம் கெடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது, போன பயமாயி போச்சு கன்றாவி. அது ஒன்றும் இல்லை, உட்காருங்க. ஆமாம் ஆமாம், ஸ்பின் ஆகுது வாஷிங் மிஷின். ஓ அப்படியா, வாஷிங். நான் சும்மா கிடந்துச்சுமா, இன்ன வரைக்கும் சத்தம் போடாமல். திடீர்னா அப்புறம் அது என்னம்மா செய்யுதுன்னா என்னம்மா தெரியும் எனக்கு. ஏதாவது முன்ன பின்ன துணிக்கு நீ போட்டு காய வச்சுருந்தா தெரியும் எனக்கு. ஆ துவைச்சிருந்தா தெரியும், அதுக்குள்ளே போட்டு துணியை போட்டு அமுக்கி
அது துவைக்குது அந்த அது துவைக்குது அந்த மிஷின் துவைக்குது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், வாய்க்காலுக்கு போவோம், இல்லை வீட்டில் துணி இருந்துச்சு அப்படின்னா சோப் போடுவோம், இல்லை துணியை ஊற வச்சு சோப் போட்டு வாஷ் பண்ணி காய, அதான் சோப் போட்டு நம்ம நங்கு நங்குன்னு அடிப்போம், அடிச்சுட்டு நம்ம வந்து காய போட்டுருவோம். 1, 4, 3 முருகா வசந்த், ஐ லவ் யூ டூமா. அக்கா சாமின்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படியா கோபிநாத்? ஆ சொல்லடி சாமி தொங்கும். பயந்துட்டீங்களா? ஆமாடா திவாகர், திட்டுன்னு போகுதுரா. எனக்கு எப்படி இருக்கும், ஆள் வேற இல்லை வீட்டில் யாரும், நான் ஒத்தையாக இருக்கிறேன். அப்படி இருக்க நேரத்தில் அது வாழ்வான்னு ஏதோ ஒன்று பண்ணிச்சுன்னா என்ன அவங்க போட்டு விட்டு போயிட்டாங்க பாரு. எல்லாத்துக்கும் மிஷினு, ஆனால் கடைசியில் பாரு எல்லாத்துக்கும் மிஷின் தான் வரப்போகுது. யாரும் பாரு மனசாலையோ உடம்பாலையோ எவனை இது பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் கடைசியில் மிஷின் வரப்போகுது. சாவ போகிறாங்க சோத்துக்கும் தண்ணிக்கும் எல்லாத்துக்கும். சாப்பிட்டேன் தினேஷு, ஈ போடி லூஸு. ஆமாடா லவ் யூ அக்கா, லவ் யூ சாண்டி. பெரிய ஆனந்த், ஹாய் மேம். ஹாய் ஹாய் அக்கா, சாப்பிட்டிங்களா? சாப்பிட்டேன். பாடல்கள் வேண்டும், பாடல்கள் வேண்டும். என்ன பாட்டு பண்ணலாம்? அடையே நிங்கமா புள்ள என்ன நினப்பு, அட என்னாத்த செஞ்சிய இந்த சிரிப்பு. அதானே வரும், அதான்டா அதே தான். அடையே நிங்கமா புள்ள என்ன நினப்பு, அட என்னாத்த செஞ்சிய இந்த சிரிப்பு. ஹலோ, லைவில் வரும்போது கண்டிப்பாக விஜே டேஷ் நடக், நீங்கள் ஒரு சாங் போடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. நான் மலர்களில் இருக்கிறேன் துணிக்கிறேன், என் நினைவுகள் மனதிலே இருக்குமே. உந்தன் தாளங்களையும் வந்துவிட்டதே, உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, உன்னை மறக்கவே யுகங்கள் ஆகுமே. ஜிமிக்கு நல்லா இருக்கா? தேங்க்யூ மசாம்ஸ். பேய் வரப்போது ஊசைன்றோம். அப்படியா சவுண்டே கேட்கலையா? ஐயோ என்னடா இந்த இளவறுத்தது, செல்லும் போச்சு, கேமராவும் போச்சு, வாய்ஸும் போச்சு, எல்லாம் இளவும் போச்சு. இந்த மாதிரி ஜாலியாக சாங் பாடிட்டு லைவ் போடுங்கக்கா, டோன்ட் ஃபீல் அக்கா. சரிடி என்ன பெத்தாரே. என்ன சாமி சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன் சாமி, சாப்பிட்டேன். லவ்டி சாதனாவா, லோவ்டி சாதனாவா? இந்தா டக்கு டக்குன்னு ஏதாவது சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டுன்னா மொகரெல்லாம் கிழிச்சு கூட எங்களுக்கு. இந்த வாஷிங் மிஷின் பண்ணுற அக்குரத்தை படுறா, தெரியாதவளை வந்து நீ என்ன செல்படுது, உனக்கு என்ன இது பண்ணுதுன்னு எனக்கா நான் தெரியும். திடீர் திடீர்னு ஆனா வர திடீர் திடீர்னு போற, திடீர்னு தண்ணியை கீழே ஊற்றி விடுறது இந்த வாஷிங் மிஷினு. முன்ன பின்ன அதில் பழகிருந்தா தான் நினைத்தேன், திடீர் திடீர்னு எதை தான் ஒன்று ஒன்று பண்ணிக்கணுமா அது. அதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரில, அது எப்படி அந்த சைடு பைப்பை இது திருவுறதுன்னு தெரில எனக்கு. இதுங்க பைசாட்டு போட்டுட்டு ஓடிடுச்சு. ஏ யாருப்பா? இந்த வர 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 வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய், டாட்டா.